குலுகுவா மீனாட்சி ஐயங்கார் சவுந்தரராஜன். 1946 தொடங்கி சுமார் 60 ஆண்டுகள் தமிழ் திரைத்துறையில் டிஎம்எஸ் சவுந்தரராஜன் என்ற பெயரோடு உலா வந்து கொண்டிருந்த இவரது குரலை இனி நம்மால் கேட்க முடியாது. தமிழ் திரைத்துறையில் முன்னணி இசை இயக்குநர்களுடன் இணைந்து எம்ஜிஆர் சிவாஜி தொடங்கி கமலஹாசன் ரஜினிகாந்த் வரை பல நாயகர்களுக்கு குரல் கொடுத்த இந்த மாமனிதனின் உயிர் இன்று அவரின் உடலை விட்டு பிரிந்தது. இசபெல்லா ஹாஸ்பிட்டலில் தான் உடல்நலக்குறைவு காரணமாக அட்மிட் பண்ணியிருந்தோம். அவருக்கு மூச்சுத்திணறல் இருந்தது, அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் ப்ராப்ளம் இருந்தது. ரஜினிகாந்த் பேர சொல்லிக்கிட்டே இருந்தார். ஏன்னா ராணா படத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் திரு டிஎம்எஸ் அவர்களோட ரொம்ப பிரியமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவரும் ஒரு சித்தர், இவரும் ஒரு சித்தருங்கிற மாதிரி இவருக்கு அவருடைய நினைவு ரொம்ப தாக்கம் அதிகமாகிடுச்சு. நான் உடனே கார்டனுக்கு திரு சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு வீட்டுக்கு தெரியப்படுத்தினேன். உடனே வந்து பார்த்தார் டிஎம்எஸ் அவர்களை வந்து இசபெல்லா ஹாஸ்பிட்டலில் வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தாங்க. ஒரு 15-20 நிமிஷம் சந்தித்து பேசினாங்க. ரொம்ப மன நிறைவோடு அவர் சந்தித்து போனதில் அவருக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம். பிரேம்ராஜ், ரெட்பிக்ஸ் நியூஸ்.